கல்லறி மாடலாமி ஏ சுடல ஐயா அவன் பந்தம் போலே குழந்து உனக்கான பந்தம் ஒரு கையில அட்டிக்கு தடி உனக்கு ஒரு கையில வீர பந்தம் ஒரு கையில நீ தருவா ஒரு கையில கஞ்சமல்ல பறிந்து கட்டி கடவுள் மகன் மாயானோ மாயான கடமதியா பாண்ட வேணமோ வேகுதையோப்பா பிள்ளைவான கடமதில செத்த வேணமோ வேகுதையா இடுகாடு இறந்த வேணும் பேசிடும் வரங்கள் வந்து யாரு பெற்ற பலிகள் வாங்கி அப்பா அப்பா பகவான் கொடுத்த பலி எனக்கு போதும் பூலோகம் போறேன் அப்பா பூலோகம் புகழாக வாழ போறேன் ஆயிரத்தி எட்டு வாரம் வாரம் கோடி வாரங்கள் வாங்கி பேச்சு பெற்றது யாரு பெற்ற மாயாண்டி கைலாச மலை கடந்து கனக சங்கிலே பாலம் பாலம் ஒரு சுனையாட்டு நாடுங்கள் வீட்டு ஏகபோதி பட்டணமா பச்சத்தனி விளக்கையோ தைக்கா பள்ளி வாசலுக்கு பக்கத்து பள்ளி கீதா பக்கத்து பள்ளி கீதா வாராரே மாயாண்டி Yeah.
ஆண்டு சுடல அம்மோ ஆதி கைலாசத்திலே ஊட்டு வாங்கி ஆமையோ பூலோகம் சென்று நாமல் வாழ வேண்டும் என்று வருகிற பொழுது ஆமையா பக்கத்து பள்ளியிலே இஸ்லாமிய குல மக்கள் எல்லாம் வயதே ஆண்டவருக்கு முப்பது நாள் ஒன்பதவும் சிறப்பாக நடத்துவோம் நடக்கும் ஆத்தாரே சுடலாய் அமதியாக இருந்தமான யாரும் நம்ம பார்க்க மாட்டார் ராமலோட மகிமையத்தான் ராமலோட என்று பாஞ்சங்க தொண்டா வாரி வாரி எரிவாரி கண்ணில் கண்டு பந்தம் கொளுத்துவாரா ஒத்த பந்தம் உழைச்சாரா பந்தம் கொளுத்து வேளையான வேளை ஐயா வேளையாளும் சமயம் ஐயா மனடு சாமம் போல சரி சாம வேளை ஐயா ஆம சாம வேளையில ஒழுங்கா சாமம் போல அது விளக்கில் பிறந்த பிள்ளை நீ சுடலாய்யா பேசி வச்ச திருமகனா பேரு வச்ச மாயாண்டி கல்லேறி மாட சுவாமி கோவில்பட்டி பக்கத்தில ஆசூர் தன்னாதியில அடுத்த உடையார் வாசலில ஒழுவருந்த தேவாலைதான் ஆதியில தர்க்கராஜ ஆதியில தலவாய் மாட தட்டு மாடனுக்கும் நாட்டு முகம் கொண்டதாலே மாடசாமி ஓம்பேரு கல்லேறு மாடசுவாமி கடவுள் மகன் சுடலாய்யா குப்பையில பிறந்த பிள்ளை சீதையம்மா வளர்த்த மகன் நரசிம்ம கந்தவசனாதே சிவனடைந்த பெருமாளும் பேச்சு பெறமா ராஜுதையா யாரு வச்ச மாயாண்டி ஏ சுடல வேலையான வேலையாச்சு விளையாடும் சமயமாச்சு சாம நடு சாமம் போலே சரி சாம வேலையில விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலாய்யா ஒளிவில் பிறந்தவரா சுடலையான மாயாண்டி தன்னாதியில மாட்ட வேணாம் வேகுதையா பிள்ளை வேணா களமதியில சுத்த வேணா வேகுதப்பா இடுபாடு தன்னாதியில இறந்த வேணா வேகுதையா சமகே மாயாண்டிக்கு அழகின பெண்கள் எல்லாம் அரளிப்பு வாசம் ஐயா ஆண்ட பெண்கள் எல்லாம் மாயாண்டி சுடலைக்குத்தான் மல்லிகப்பு வாசம் ஐயா சித்ததொரு பெண்கள் எல்லாம் சிற்பகப்பு வாசம் ஐயா சவவாட பெணவாட சந்தனமா மனக்குதையா பெணவாட சவவாட பேச்சு வச்ச மாயாண்டிக்கு பூவா மனக்குதையா ஏ கட்ட பேச்சு நட்ட பேச்சு கட்டுமான பேச்சு அம்மா குறிப்பிள்ளையா பிடுங்குவாளா அடியில் போட்ட அழகு பாப்பா மாயான பேச்சு அம்மா மாயான பேச்சு அம்மாட குஞ்சி வர அழகு சட மின்னி வர தட குலுங்க முடி குலுங்க சத்தியான பேச்சு அம்மா
விழுந்த சட வடகடலோ நீராட குக்கே வந்து விழுந்த சட சத்தியான பேச்சுக்குத்தான் கடலோ நீராட மேலு பக்கம் விழுந்த சட கடலோ நீராட மேலு பக்கம் விழுந்த சட கடலோ நீராட விழுந்த சட கமலா நீராட தாயான பேச்சி அம்மா பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில் குழுவருப்பா வீரமத யார் அறிவா வேப்பலைய கையிலெடுப்பா வேட்டிய பேருக்கு வரம் கொடுப்பா கப்பறையும் பிறந்திடுமா அன்னாருட உலகில கப்பறையில் குழுவருப்பா கண்மலர் யார் அறிவா முடுக்கை பிறந்திடுமா தாயான பேச்சி அம்மா பேச்சி வரமரா சுதைக்கு உத்திராஜ பூமியில முடுக்கல குழுவருப்பா யார் அறிவா முடுக்கெடுப்பா பிரம்படுப்பா உண்மை கூறி சொல்லுவாளா அப்பை வந்து பிறந்திடுமா மண்டபத்தில் தாயான பேச்சி அம்மா அப்பையிலே குழுவெருப்பா தவுச யார் அறிவா அப்பையவும் கையில் எடுப்பா பார்த்தவருக்கு வரம் கொடுப்பா பார்த்த பிறந்திடுமா சத்தியான பேச்சி அம்மா சந்திரகிரி மேடையில காட்டையிலும் குழுவெருப்பா சத்தியத்தான் யார் அறிவா பேச்சு நட்ட பேச்சு காட்டுவன பேச்சி அம்மா மாயான காத்தவளா மாயாண்டிய வளர்த்தவளா காடு காத்தவளா உடலைய வளர்த்தவளா அம்மா குளி பிள்ளைய புடுங்குவாளா பேச்சு அம்மா மடையில் போட்டு அழகு பார்ப்பா ஏ புடுங்குவாளா மஞ்சன முகமழகி ஏ முகமழகி மாயான காட்டு தெய்வா ஏ முகமழகி அம்மா மூணு வெடி மஞ்சனைய ஏ பேச்சி அம்மா பேச்சி பெருமராட்சுதையா முகங்கள் எல்லாம் பூசுவாளா ஏ மஞ்சனைய அவனாலு வெடிய மஞ்சனைய காவதிலே போடுவாளா வெடிய மஞ்சனைய பேச்சி அம்மா அங்குமெல்லாம் பூசுவாளா ஏ பேச்சி அம்மா அவாறு வெடி மஞ்சனைய ஏ பேச்சி ஒடியா அள்ளி உண்ணும் தாயல்லவோ ஏழு வடி மஞ்சனைய மஞ்சனைய எடுத்து உள்ளோம் தாயலவோ ஏ மஞ்சனைய சமே மக்கம்பள்ளி வாசலில ஐயோ விட மகிமையை ஆடறிய அமைதியாயிருந்தோமா யாரும் நம்மை பலகரமாயாண்டி கும்பள்ளி வாசலில் ராமனடு சாமனாலே ராம வேளையிலே ராம சாம வேளையிலே எலை ஒழுங்க சாமம் போலே மாட்டெலும்பு செங்க தொண்டு வாரி வாரி எரிவாரா ஆலிசவ கண்ணில் கண்டு அளவிலையும் அடிப்பாரோ கிரிய கண்ணில் கண்டு கிரிய கண்ணில் கண்டு உடல பாய்ந்து எட்டி அடிப்பாரோ
குழந்த பந்தம் கொளுத்துவார, உளச்சத்தம் போடுவார, ஆன பந்தம் கொளுத்துவார, ஆதாளி போடுவார, அடகதவ தட்டுவார, அளவில் அடிப்பார, ஆன போல அங்கையும் ஓடுவார, பூன போல உடல புளிப்பாச்சல் வாய்வாரோ. எட்டு நாளா எட்டு அட்டகாசம் செய்யும் போது செய்யும் மக்கம்பள்ளி வாசலில அல்லாலப்பை குல்லாலப்பூர்த்தி மௌனாலப்பே ஒரு நாள் இல்லாத இல்லாத ஒரு நாளாக இருப்பதாங்கியா அழைக்கணுமே அழைக்கணுமே கோடாங்கிய புரியதவும் கேட்கணும் பார்க்கணுமே புரியதவும் கேட்கணும் கேட்கணுமே வரும் கோடாங்கி அழைக்க பார்த்தார் ஆண்டவனாகிய மாயாண்டி கோடாங்கிய கூப்பிட வாரா. நாமளே ஒரு கோடாங்கி வடிவத்தை கொண்டு நம்மளை வணங்காத இவர்களே வாழ்நாள் முழுவதும் நம்மளே வணங்க வைக்கணும் வணங்க செய்யணும் என்று மாயாண்டியே ஒரு கோடாங்கி வடிவத்தை கொண்டு வருகிறார் வடிவங்களை கொண்டு வருகிறார். ஆண்டவனாகிய மாயாண்டி சுடல காவி உடையணிந்து உத்திராட்சை மாலையணிந்து மாலையணிந்து திருநீற்று காப்பணிந்தார். ஆமா ஐயா, கோடாங்கி வேஷங்களை கொண்டு மாயாண்டி வருகிறார். ஓஹோ, மாயாண்டி சுடல வந்து கொண்டிருக்கிறார். வேஷம் போட்டாச்சுன்னா அதுக்கு தக்கன நடிச்சுதானே ஆகணும். நடிப்பு இருந்தா வேஷம் போடணும், வேஷம் போட்டா அதுக்கு தகுந்த நடிப்பும் நடிக்கணும். ஆமா, வேஷம் தான் போட்டு நடிக்க மாட்டோம்னா என்ன செய்ய, ஒண்ணும் செய்ய முடியாது, வயிற்றுக்கு பிழைப்பு கிடைக்காது. ஆண்டவனாகிய சுடலை மாயாண்டி ஆமையோ கோடாங்கிகளே எடுத்து பக்கத்து பள்ளிக்கு வருகிற பொழுது என் மாயாண்டியினுடைய முகத்தை கண்டார்கள். சரி, ஒரு ஆளை பார்த்தா அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்பார்கள். என்னென்ன அகத்தின் அளவு முகத்தில் தெரியும்? ஒரு ஆளு முகத்தை பார்த்தாலே அம்மா இந்த ஆளு என்ன வேலை தான் பாப்பாரு, இந்த தொழில் தான் பாக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி எப்படி இல்ல, தொழில் பார்க்கணும்னா ஆளை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன சொர்வத்துல வந்தா எப்படி நம்ம என்ன தொழில் பாக்காருன்னு கண்டுபிடிக்க முடியும்? ஆண்டவனாகிய மாயாண்டி சுடல நெத்தி நிறைய விபூதி பட்டை அடித்து அடித்து மத்தியில செந்தூரை பொட்டு வைத்து திலகமிட்டு ஒரு கருப்பு மைய இழுவிட்டாருனா அம்மா அவரு சோசியக்காரரு. கருப்பு மைய இழுவிட்டாலே சோசியக்காரர் தானோ? கருப்பு மைய வச்சுட்டாலே அவர் மாந்திரவாதி தான். அப்ப கோடாங்கி அடிக்கக்கூடிய மனுஷன் தான். அப்படியா அம்மா? அதோடு நெத்தியில மூணு நாமத்தை போட்டு மூணு பட்டையை அடிச்சு அவன் மூணு பட்டையை அடித்து மத்தியில செந்தூரை பொட்டு வைத்து தலையில பங்கு வச்சாச்சுன்னா இவரு மேலகாரு தவில் அடிக்க வந்த தவில் வித்துவான் தவில் வித்துவான் நெத்தி நிறைய பட்டைய அடிச்சு மத்தியில செந்தூரை பொட்டு வச்சா இவங்க வில்லுக்காரங்க. ஏ வில்லுக்காரர், இவர் குடத்துக்காரன்னாவி அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுதான் அகத்தின் அழகு முகத்திலேயே தெரிகின்றார்கள். ஆமா ஐயா, அதே போன்ற ஆண்டவனாகிய மாயாண்டி சுடல ஆமோ அப்படியே வேஷங்களை கொண்டு வருகிற பொழுது பக்கத்து பள்ளி மௌனாலப்பை பார்த்தார். என்ன என்னண்ணா, இந்த ஆளை பார்த்தா கோடாங்கி மாதிரி தெரியுத, கோடாங்கி மாதிரி வரும் ஐயா. பெரிய வேறே ஒரு என்ன வேறு என்ன வழி வந்தது என்ன நாடு என்ன நகரம் என்ன நாடு என்ன
உயிர நடந்து வந்த இங்கிருந்து இங்கு வந்தீர் உள்ளதைய உள்ளபடி உள்ளதைய உள்ளபடி சொல்லி அங்கே மௌனாலப்ப கேட்டபோ ஆண்ட வந்தமாயா ஐயா ஓ மௌனாலப்ப என்ன என்ன பெரியவர் எனக்கு சொந்த ஊரு வடக்கு வடக்கன்னா எங்க வடக்கன்னா எங்க வடக்கே காசியில இருந்து நான் தென்னாடு தேசத்துக்கு கோடாங்க அடிச்சு குறி சொல்ல வந்திருக்க ஐயா கோடாங்க அடிச்சு குறி பார்த்து குறி சொல்ல வந்திருக்கியா ஐயா பெரியவர என்ன இரு கோடாங்க நல்லா அடிப்பியரா அதையா கேட்க நான் குத்த வச்சு இருந்து அடிக்கும் போது பார்த்தேன்னு வச்சுக்கோ ஆடாத பேய என் முன்னாலதுன்னு ஆடிக்கிட்டு இருக்கோம் அம்மா பாடாத தெய்வமே என் முன்னே ஆடி பாடிக்கிட்டு இருக்கும் பாத்துக்கோ நான் இருந்து அடிக்கும் போது நீ பார்த்தனா என்னைய பாக்கிறதுக்கு 1000 கண் வேணும் அந்த அளவுக்கு நான் இருந்து அடிச்சுக்கிட்டு இருப்பேன் கோடாங்கி அம்மா நான் லேஞ்சு பட்ட கோடாங்கி நினைச்சியா எங்க அப்பா தேசமெல்லாம் பேரு பெற்ற சிவனு கோடாங்கி அவருடைய 3வது பிள்ளை நாடெல்லாம் பேரு பெற்ற ராமலிங்க கோடாங்கி அப்போ உன் பேர் தான் ராமலிங்க கோடாங்கியா மௌனாலப்ப உன்னுடைய அரண்மனையிலே வந்து கோடாங்கி அடிச்சு குறி சொல்லணுமானா எனக்கு நீ என்ன தருவ நீ என்ன கேட்கியோ அந்த பொருளை கொடுக்க நான் வந்து கோடாங்கி அடிக்கணுமானா எனக்கு முதல்ல என்ன மூணியாப்படி அரிசி மூணையாப்படி அரிசியா ஆமா மூணையாப்படி அரிசி ஒரு வார்த்தைக்கு நீ தொழிலுக்கு போகாம வீட்டுல இருந்து பொங்கி திங்கதுக்கா என்ன செய்ய வீட்டுல கஞ்சிக்கு ரொம்ப திண்டாட்டமா இருக்கு அப்ப நீ கேளு கூட 4 பிடியே கொடுக்க உங்ககிட்ட வேங்கிதான் பொங்கி சாப்பிடணும் ஆமா அந்த நிலைமை உனக்கு இருந்தா நான் கூட 4 பிடியே கொடுக்க அது வந்துடும் சீக்கிரம் ரொம்ப நாள் ஆகாது அதுக்கு என்ன மூணையாப்படி அரிசியும் கண்ணி கோழி ஒண்ணும் கண்ணி கோழி நல்ல சாறு எடுத்து குடிச்சிட்டு உடம்ப தேத்ததுக்கு உடம்ப தேத்தனும்ல கால் கை உழைச்சல தேத்ததுக்கு நீ கண்ணி கோழி கேட்டுக்கிட்டு இருக்க 11 கோழி முட்டை ஏ லக்கா முட்டை வேணுமா நாட்டு முட்டை வேணுமா நாட்டுக்கோழி முட்டை லக்கா முட்டையை வீட்டுக்காரிக்கு அமைச்சு கொடு சரிதானா நீ நல்ல நாட்டுக்கோழி முட்டையை தின்னுட்டு வயிற்று புண்ணு ஆட்டுறதுக்கு கேட்கறேன் 9 எலுமிச்சம்பழம் எதுக்கு வாங்கி போட்டு சாப்பிடையா ஏ பூசைக்கியா பூசைக்கு கேக்கியாப்பா வாங்கித்தான் நான் உண்டாக்க போறோம் அப்ப ஊறுகாய் போட்டு சாப்பிடு 501 ரூபாய் தெச்சனே நல்லா 1 மாசம் வீட்டுல இருந்து திங்கலாம்னு நினைக்கலாங்க 1.5 ரூபாய் 11.5 ரூபாய்லாம் அந்த காலம் மலையேறி போச்சு மலையேறி போச்சோ இப்ப 501 குறைஞ்சி தெச்சனை வச்சா பள்ளியிலே வந்து மௌனாலப்ப என்ன என்னப்பா உன் வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்கன்னு இருக்கா உனக்கு கொடப்பு கொழுப்புல எவ்வளவு குடல்ல சுத்தி கிடந்ததுன்னா வயசுக்கு வந்த பொண்ணு கேப்ப நீ என்ன ஒரு ஊர்லயே சாப்பிடுதேன் ஒரு ஊரா சாப்பிடுதா சாப்பாடு கொழுப்பு வைக்காம என்ன நீ கொடுத்து வச்ச மாறாதே ஒரு ஊரா தெரிஞ்சு கோடாங்க அடிச்சு தின்னு நீ பத்தியமா கிடக்கப்பா நான் என்ன செய்ய முடியும் இருந்தும் நம்மளால சாப்பிட முடியல அப்படியா மனசு நல்ல மனசா இருந்தா சாப்பாடு வாங்கி வரும் மனசு நல்ல மனசா தான் இருக்கு திரேகத்துலதான் சுத்தம் இல்லைன்னு கோடாங்க அடிக்க அடியில பேய் பிசாசு இருந்ததுன்னா வயசு பிள்ளைகள் மேல பழியா தாவும் அதுக்கு கேக்குறியா அதனால அடுத்த வீட்டை ஒளிச்சு வைன்னு சொல்ல வந்தேன் நீ ஒண்ணும் தப்பா நினைக்காத ஒரே ஒரு பொண்ணு இருக்கா அதை கொண்டு நம்ம கோடாங்கிக்கார தம்பி வீட்டுல ஒளிச்சு அங்க வச்சா ரொம்ப பத்திரமா இருக்கும் அதனால தானே அவன் வீட்டுல ஒப்படைக்கணும்னு சொல்லுதேன் ஒரு பிள்ளைய வச்சனு வை 3 பிள்ளைய வரும் திருப்பி ஆத்தா அடி அப்ப நாங்க கொண்டு ஒப்படைக்கல ஆத்தா வேண்டாம் வேண்டாம் அந்த ஆண்டவனாகிய மாயாண்டி சுடல ஐயோ மௌனாலப்பையினுடைய அரண்மனையிலே வந்து வந்து விநாயகர் விக்ரமம் அமண்ணே வெற்றிவேல் விக்ரமம் ஆமோ சரஸ்வதி சக்கம்மாள் விக்ரமம் ஆமையா குட்டி சாத்தா பகவதியால் விக்ரமம் பகவதி விக்ரமோ அத்தனையும் முன்னாலே எடுத்து வைத்து என் ஆண்டவன் மாயாண்டி கோடாங்கி அடித்தார் ஆமையோ இவர் கோடாங்கி அடிக்க அடிக்க ஏ மௌனாலப்ப என்னப்பா உண்டு நான் உண்டுன்னு சொல்லு உண்டு நான் உண்டுன்னு சொல்லு இல்லைனா இல்லைன்னு சொல்லு போன வெள்ளிக்கிழமையிலே உங்கள் பள்ளி வாசலிலே மாட்டெலும்போ செங்கல் துண்டோ
சிங்க தொண்டோ அடே வாரி வாரி எரிந்ததுண்டோ எரிந்ததுண்டோ கோடாங்கி பக்கத்துல இருந்து பார்த்தத மாதிரி பேசிய. ஆமாப்பா, அது பேயா பிசாசா மை மாந்திரமா? நல்லா பாத்து சொல்லப்பா. செய்வேனே வஞ்சகமா காத்தா கருப்பா? ஏ மௌனாலப்ப, வந்தது யார் தெரியுமா அப்பா? யார் யாரப்பா? பேயும் இல்ல பிசாஸ் இல்ல, பிசாஸ் இல்ல மையும் இல்ல மாந்திரம் இல்ல, மாந்திரம் இல்ல செய்வேனே எதுவும் இல்ல, கருப்புமில்ல 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 கைலாசத்தில் பிறந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை கடவுளுடைய திருமகன்தான், திருமகன்தான் பிச்சாள பார்வதியா, பார்வதியா இவனை வளர்த்தாளவன பேச்சி மாயானம் போன வந்தான், மாண்ட வேணாம் தின்ன வந்தான், சுடுகாடு போன வந்தான், கோடாங்கி அந்த மாயாண்டிக்கு இங்க என்ன வேலை? எங்களுடைய பள்ளிவாசலுக்கு என்ன வேலை? உன் பள்ளிவாசல்ல 30 நாள் நோன்பு நடக்கும் பொழுது அந்த சுடலை வந்த மகிமைய நீங்க யாரும் அறியாமல் இருந்தீர்கள், யாரும் பார்க்காம இருந்து விட்டீங்க. இதெல்லாம் அவருடைய வேலைதான், அந்த சுடலையுடைய வேலைப்பா. ஏ மௌனாலப்ப, உன்னுடைய குடும்பத்தை விட்டாவே விலகணுமானா? இந்த பள்ளிவாசல்ல அந்த மாயாண்டிக்கு பச்சை பீடம் போடணும், ரொட்டி சுட்டு பாத்தியா ஓதி அழகுடைய கறி சமைத்து பள்ளிவாசலுக்கு பின்னால உயர்ந்த கொப்புல கனவில்லா மூங்கிலை நட்டி அதுல பச்சை கொடி பறக்க விட்டு பிச்சிப்பு மஞ்சனை மாலை சாத்தி நீ பிறக்கும் பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் பேர் கொடுக்கணும் அப்பா. உன் குடும்பத்துல ஆண் குழந்தை பிறந்தா எங்க அப்பா பகவானுக்கு பதிலாக பக்கிரின்னு பேர் விடு, பகவானுக்கு பதிலாக பக்கிரின்னு பேர் கொடு, என் தாயாகிய பார்வதிக்கு பதிலாக பாத்திமான பேர் கொடு, பார்வதிக்கு பதிலாக பாத்திமான பேர் கொடுப்பா. என்னை வளர்த்த எங்க அம்மா இருக்காளே பேச்சி, அவளுக்கு பீவின்னு பேர் கொடு, பேச்சிக்கு பதிலாக பீவின்னு பேர் கொடுப்பா. ஏன் பேரு சுடலை மாயாண்டி? ஆமோ சுலைமாமனு பேர் கொடு, சுடலைக்கு பதிலாக சுலைமாமனு பேர் கொடுப்பா. அப்படி நீ பேரை கொடுத்தனா உன் குடும்பத்தை நான் பாக்க. ஆமா, என் குடும்பத்தை நீ பாத்துக்க, நான் தெருவும் திண்ணையுமா போறேன். வளர வைக்கம்பா. அப்படி விவரமா சொல்ல, அவரு ஆண்டவன் மாயாண்டி சொல்ல. ஆமா ஐயோ, ஐயா என்ன, நாங்க இஸ்லாமிய குலம். ஆமா, அந்த சாமி விபூதி பூசக்கூடிய சாமி, மதம் வேற, அவர் நாங்கள் எப்படி ஐயா வணங்க முடியும்? அவர் பேரை கொடுக்க முடியும்? அந்த சுடலையை எண்ணி உங்க பள்ளிவாசல்ல எந்த மக்கள் வந்தாலும் நீங்கள் ஓதி தண்ணியை எறிங்க. ஆமா, இந்துக்களாக இருந்தா இருப்பதனால விபூதி அள்ளி வீசுங்க. ஆமா, விபூதி அள்ளி மாயாண்டி சுடலைக்கு முன்னால வீசி போடுவோம். அதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பத்துல பேய் பிசாசு பிடிச்சிருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சுடலை மின்னால கொண்டு போய் போட்டு நம்ம விபூதிய பூசுதோம். பூசணும்னு சொன்னா எந்த பேய் பிசாசா இருந்தாலும் பறந்துரும். குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குன்னா பள்ளிவாசல லெப்பேட்ட போய் தண்ணி ஓதி எரிங்கன்னு சொல்றாங்க. ஆமா, தண்ணி ஓதி எரிஞ்சாருனா எந்த நோயும் பறந்து, எல்லா ஐயாவை நினைச்சுதான். ஆமா, எல்லா தெய்வமும் ஒண்ணுதான், சாமி எல்லாருக்கும் ஒரே சாமி தான், ஒரே தெய்வம் தான். அவங்க அவங்க மதத்துக்கு தகுந்தபடி நம்ம மாத்திக்கிட்டோம். ஆமா, நம்ம தான் மாத்தி வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை. ஆமா ஐயோ,
பக்கத்து பள்ளியிலே நிலையம் கேட்கும் பொழுது நிலையம் கேட்ட போது அப்படியே ஆட்டும் என்று ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று ஆட்டும் என்று பக்கம் பள்ளி வாசலில வாசலில இஸ்லாமிய மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் மாயாண்டி சுடலை கீதான் சுடலை கீதான் எட்டு நாளா நோம்பு இருந்து தள்ளி வாசல் தண்ணாதில தள்ள பச்சை நல்ல பீடம் போட்டு பீடம் போட்டு சுத்தி சுட்டு பாத்திய ஓடி பாத்தியா ஓடி கூட கரி சமைத்து பிறக்கும் பிறக்கும் பிள்ளைக்கு பிறக்கும் பிறக்கும் பேராமம் கொடுப்பாரோ கல்லறி மாடசாமி சிவன் நம்ம பேர் கொடுக்கிறோம். அவங்க இஸ்லாமிய குலமாக பிறந்ததுனாலதான் இருப்பதுனால பக்கிரி பாய் பாத்திமா பீபி சுலைமான் காதர் அப்படின்னு அவங்க பேர் கொடுக்கறாங்க. சிறப்பான வேளையில் பாடுநாமலை ஆதரிக்க வேணும் என்று ஆண்டவன் வாயா நீ சுடலை ஈசனானவரோ ஆமையோ பக்கத்து பள்ளியிலே மௌனானி வாசல் நிலையத்தை வாங்கி ஆமண்ணே நாமல் மலையாளம் போகணும் போக வேண்டும் ஆந்திரவாதியின் குடும்பத்தை கருவ கருவறுக்க வேணும் என்று ஆண்டவன் தான் சுடல ஐயா சுடல ஐயா ஆண்டவன் சுடல ஐயா சுடல ஐயா மலை பாதை கூடி பாதை கூடி பழனி மார்க்கமாக மார்க்கமாக பாலக்காடு வழியாக வழியாக நாங்கு கொங்கு பெருத்தவானோ மூங்கில் உயர்ந்தவானோ காட்டானை கமலிமான்கள் கட்டுக்கட்ட வாழுவானோ தேக்கங்குத்தி மலை கடந்து மலை பாறையாக பகவதியா பகவமாயாண்டி பத்து நாள் திருவிழா சிறப்பா நடக்கு ஆமையோ அந்த பத்து நாள் திருவிழாவிலையும் நடக்கும் போதோ தேரோட்டத்தை கண்டாருமாயாண்டி ஆனையில் அம்பாரி குதிரையில சவாரி வான வேடிக்கை செண்டா மேளம் ரொம்ப வாத்தியம் ரொம்ப மேளத்தோடு கொம்பு வாத்தியம் கொம்பு வாத்தியமும் நடக்க அம்மாளுக்கு வாசலுக்கு முன்னாடி கொட்டாரக்கர அரச மன்னர் ராமராஜா தலைமையில பத்து நாள் திருவிழா சிறப்பா நடக்கும் பொழுது பேர்பட்ட நம்ம அம்மா வாசல்ல பகவதி வாசல்ல அமைதியா இருந்தோமே ஆனா அம்மா நம்மளை பார்க்க மாட்டா நம்ம வந்த மகிமை அம்மாளுக்கு தெரியாது சேட்டை பண்ணினாத்தான் நம்ம மகிமை தெரியும் யாருன்னு தெரியும் என்று ஆண்டவன் தான் சுடல ஐயா கொட்டார கரையறின பகவதிய வாசலிலே பத்து நாள் தேரோட்டு மாயாண்டி யாரை இழப்பாரே யார் வடத்தே கொடி மரத்தை கொடி பண்ண பாரே
பேர்களை திரட்டி விரட்டுவாரோ என்னுடலமாயாண்டி குடும்பி வியாதிகாரே உடதில பார வர தம்புதும்பு செய்வாரோ இறந்த பிவாரட்டி சமயம் தப்பி சங்கலம் குத்துவாரோ வந்த இடத்துல அப்படிக்கு அப்படி நிக்கி ஏப்பா தெருவுல எடுத்துட்டு தெருவுல எடுத்து விட்டுட்டு போயிட்டான். அந்த வேற தேரை இழுத்தார் தேர் வடத்தை அறுத்தார். ஆமோ தேரை இழுக்கிறவங்க மேல அடி விழுந்தா என்ன செய்வாங்க? ஏப்பா துண்ட காணும் துணிய காணும்னு தான் ஓடுவாங்க. ஒரு பிரேசனம் இல்லாம அடி விழுது. ஆமா முன்னால் நிக்கிறவங்க மேல அடி விழுது, பின்னால் நிக்கிறவங்க மேல அடி விழ மாட்டேன். எந்த ஒரு சேட்டையும் கிடையாது, அடியே விழ மாட்டேன். ஆமா முன்னால நிக்கவங்க மேல அடி விழுந்ததுன்னா யார்கிட்ட கோவப்படுவான்? பின்னால நிக்கவங்க கிட்ட தான் கோவப்படுவான். எந்தடா என்ன அடிச்சுதோ அதானே பார்த்தேன். என் ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலகீசம் ஐயோ அந்த கொட்டாரக்கரை பகவதியால் வாசலில ஆமண்ணே ஆண்டவன் மாயாண்டி அட்டகாசத்தை செய்கின்ற மலையாளத்து மக்கள் எல்லாம் முன்னால் நிக்கிறவங்க மேல அடி விழுது, பின்னால் நிக்கிறவங்க மேல அடி விழுதுனா முன்னால் நிக்கிறவங்க யார்ட்ட சண்டைக்கு போவாங்க? பின்னால இருக்கவங்க சண்டைக்கு போவாங்க. நம்ம இல்லாம அடி விழுந்த சண்டை யாரு மேல வரும்? பக்கத்துல இருக்கிற மேலதான். தேவையா இயால் எந்த அடிச்சோடா? ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலங்கீசனுடைய மகிமையை தெரியாமல் மலையாளத்து மக்கள் சண்டை போடுகிறார்கள். பார்த்தார் மாயாண்டி நம்ம அமைதியா இருந்து நம்ம மகிமை அம்மாளுக்கு தெரியாது தெரியாது. நாம் மகிமை என்னன்னு இங்க தெரியணுமானா கோயிலுக்குள்ள இருக்க பூசாரிய குடுக்க குடுப்புல பெட்டியை தூக்கிட்டு அவர் ஓடணும். துண்டை காணும் துணிய காணும் தூங்கும் போது மணிய காணும்னு ஓடணும் என்ற ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை கையை சுரட்டி கோவில் பூசாரிய ஓங்கி ஒரு அடி ஒரு குடும்பம் கொடுத்தாரு மாயாண்டி. மலையாள சீமையில கோவில் பூசாரிய நம்புதிரி போத்தி என்று அழைப்பார்கள். நம்புதிரி போத்திமார்கள் என்று அழைப்பார்கள். தீவ தட்ட புடுங்கி எரிந்தார் என் மாயாண்டி கையை சுழட்டி அடித்தார் அடித்தார் மாயாண்டி. இட்டகாடை விட்டுட்டு விடாத காட்டுக்கு ஓடுதார் ஓடுதாங்க பூசாரி மாறல்லாம். அடித்த அடி பொறுக்காமல் மலையாளத்து மக்கள் பகவதியை கண்டு ஏ அம்மாய பகவதி என்ன இதனால் இதுவரைக்கு உனக்கு ஊழியம் செய்து தொண்டு பார்த்து வருவது உண்மையானா? ஆமையோ இந்த அநியாயத்தை கண்டிறந்து பாரம்மா நீ கண்டிறந்து பாராத்தா என்று மலையாள மக்கள் அழுது புலம்பினார்கள். ஆமண்ணே பார்த்தா பகவதியானவா என்ன சுவாமி மலையாள சீமையில ஆமா இதனால் இதுவரைக்கும் நம்ம பேரை சொன்னா காகம் பறக்காது கருங்குருவில் ஆந்தாது சிட்டு பறக்காது சிறுகுருவில் ஆந்தாது அட்டஞ்சுழிக்காத அசல் காத்து வீசாது வீசாது. அப்பேற்பட்ட இந்த கோட்டையில நம்மளுடைய கோட்டையில அட்டகாசம் நடக்குன்னா இதை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். யாருன்னு கண்டிருந்து பார்க்கணும். ஆலயத்தை விட்டு பகவதியானவா வெளியிறங்கி வந்து பார்த்தா என் மாயாண்டி சுடல செய்வதெல்லாம் செஞ்சுட்டு சின்ன பிள்ளை மாதிரி வந்து 5 வயது பிள்ளையாக மாயாண்டி விளையாடி கொண்டிருக்கிற பையன் யாரா இருப்பான்? ஏப்பா மலையாளத்துக்காரனா இருப்பானா? ஏ இல்ல தமிழ்நாட்டு பிள்ளையா இருப்பானா? நேற்று முந்தானது பார்த்த பிள்ளையா இல்லையே? ஆமா என்று பகவதியானவா மாயாண்டி முன்பாக அந்த மாயாண்டி முன்பாக மகனே பாலக ஏ பாலக ஊரு என்னப்பா பேர சொல்லப்பா பேர சொல்லப்பா என்னப்பா
எந்த எங்க இருந்து பிறந்ததும் கைலாசோ வளர்ந்ததுமே இல்லைவானோ உன்னை பெற்றாளே பார்வதியா வளர்த்தாளே பேச்சு மாயானம் போனதாலே மாண்டகணம் தின்னதாலோ என் தகப்பன் பகவானோ கைலாசாகலென்றோ அம்மா பகவதி மாயானம் சென்று நம் ஆண்டவனத்தை தின்று மாணிக்க கைலையிலே மாமிசத்தை கலந்ததுனால எங்க அப்பா எனக்கு கைலாச ஆகாது என்று என்னை பூலோகம் அனுப்பி வைத்தார். பூலோகம் அனுப்பி வைத்தார் அம்மா. வளப்போருக்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா உன்வாசல். அப்பா ஏ சொல்லல. என்ன என்னம்மா? எங்க அக்கா மகனா? என் முகத்தை பார்த்தா உனக்கு தெரியலையா? வந்த பொழுதே உன் முகத்தை பார்த்த உடனே புரிஞ்சுகிட்டா. நல்லா பார்த்து சொல்லுமா, நல்லா பார்த்து சொல்லு. இன்னைக்கு இப்படித்தான் இருப்ப இன்னொரு பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா ஆமா ஏப்பா, என் புள்ள முகத்தை பார்த்தா எங்க அத்தா முகச்சாடைக்கு அப்படி உரிச்சு வச்சிருக்கேடா. எங்க அக்கா எங்க அம்மா உனக்கு அக்காளா? ஆமா. அப்ப நீ எனக்கு என்ன முறை? குஞ்சம்மா குஞ்சம்மா குஞ்சம்மையா? ஆமா. மலையாளத்துல குஞ்சம்மா. ஆமா சின்னம்மா. நீ எனக்கு சின்னம்மா. அப்பா ஏ மாயாண்டி, என் மகனே நீ வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய வாசலுக்கு வந்தது ரொம்ப பெருமை தாண்டா. என் மகனே சுடலா, ஐயோ என் மகனே சுடலா, ஐயா உன்னுடைய வார்த்தை கேளோ. பகவானுக்கும் மகனையானால் பகவதிக்கும் மகன்தானேடோ, ஈசனுக்கும் மகனையானால் எனக்கு நீ மகன்தானே போ. மகனே சுடலா, ஐயோ மகம் போக வேண்டாம். வாசலில இரு மகனே சொல்லப்பா, என்னுடைய வாசலில சொல்லம்மா, கும்முட்டு கருங்களில திருவாத்தி மூடவிலே ஏழு கிடாரம் மூட நல்ல திரவியத்தே கல்வன் கொண்டு காத்தினையும் தந்தையானத்தில ஒரு ஏ மாயாண்டி. என்ன என்ன அம்மா? என் வாசல்லே நீ கொலுவிருந்து வந்தையானா? ஆமாப்பா. வருஷம் உனக்கு ஒரு தடவை குடை போட்டு தாரேண்டா. வாசல்ல உனக்கு குடை போட்டு தாரேண்டா. அதோடு தாயான பகவதியா மாயாண்டி சுடலையிடம் மகனே மாயாண்டி ஒருவிருந்து வந்தையானால் நிலையம் அதுவும் போட்டு. அப்பா மாயாண்டி, என் வாசல்ல நீ கொலுவிருந்து வந்தையானா? வருஷம் ஒரு முறை உனக்கு வகையுடனே குடை போடுவேன் அப்பா. நான் குடை போட்டு தாரேன் அப்பா. அம்மா ஏ பகவதி, என்னம்மா உன் வாசல்ல நான் கொலுவிருக்கணுமே ஆனா இருந்து வர வேண்டுமானா? 21 இடத்துல எனக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும். அப்படி எங்கெல்லாம் வேணும்டா மகனே? எனக்கு தேரணியில் கோபுரத்தில் ஒரு நீலையோ, கொடிமரம் மாதிரி ஒரு நீலையோ, நால வாசலுக்கும் ஒரு நீலையோ, கிணற்றருகில் ஒரு நீலையோ,
பொழியில் ஒரு நிலையோ, மணி மண்டபத்தில் ஒரு நிலையோ, இதுக்கு பிள்ளை மூட்டறையில் எனக்கு ஒரு நிலையம் வேண்டும். அத்தனையும் தந்தையான கல்வன் கொண்டு போகாமல், கல்வன் கொண்டு காவல் காத்தாரே நம்ம கேட்ட போது தாயான பகவதி எப்பாய மாயாண்டி, என்னம்மா இத்தனை இடத்துலயும் நான் உனக்கு நிலையம் போட்டு தரணுமானா? நீ மாயானம் சென்று மாண்ட பிணங்களை தின்றவன், இந்த வேலையெல்லாம் அம்மாளுக்கு ஆகாது, எனக்கு பிடிக்காது, இந்த சேட்டை எனக்கு பிடிக்காது. அதனாலே அப்பா மாயாண்டி, ஏ சுடல, நானா உன்னை அழைத்து என்னைக்கு வேட்டைக்கு அனுப்புதேனோ, என்னைக்கு காட்டுக்கு அனுப்புதேனோ உன்னைய, அது வரைக்கும் என் பூசையத்தான் அப்பா உனக்கு நடத்தி வருவேன். ரொம்ப பொறுமையா இருக்கணும்பா என்னுடைய வாசல்ல. நானா கூப்பிட்டு என்னைக்கு உனக்கு சுடுகாடு போன்னு சொல்லி சுட்ட பிணம் திங்க சொல்லுதானோ, அன்னைக்குதான் நீ சுடுகாட்டுக்கு போகணும் பாத்துக்கோ. அது வரைக்கும் அம்மாளுடைய வாசலே தஞ்சம்னு இருக்கணும்பா மாயாண்டி. அளவுக்கு மீறி நீ அட்டாசு சுத்தம் பண்ண கூடாதுங்க. சௌரியம் போல அனுப்புவே இருக்கணும். எனக்கு வயிறு பயிற்சி நேரம் நீ அனுப்பு. நீ சொன்ன நேரம் போனா போதும், என் பெத்த தாய் சொல்லாம அடுத்தவ சொன்னா நான் போக முடியுமா? வருஷம் ஒரு முறை உனக்கு கருங்கிடா பலியோடு தருகிறேன் அப்பா. கருங்கிடாயும் குடுப்பியாமா என்ற ஆண்டவனாகிய மாயாண்டியிடம் சொன்ன பொழுது, சுடல ஈசனோ வாக்கு வரங்களை கொடுத்து நம்ம அம்மா வாசல்ல குழுவிருக்க வேணுமானா, அம்மா நாமளுக்கு 21 இடத்துல நிலையம் தருகிறேன் என்றாலே அதே நிலையத்தை பெற்றார். இத மகன் சுடல ஐயா சுடலே ஐயோ, உட்டார கரையாதீல ஒரு நிலையோ, ஒரு நிலையோ கொடி மரத்தில் ஒரு நிலையோ, ஒரு நிலையோக்கும் ஒரு நிலையோ, ஒரு நிலையோ நாளைக்கு கிணற்றிலே ஒரு நிலையோ, ஒரு நிலையோ நடப்பொழியில் ஒரு நிலையோ, ஒரு நிலையோ மணி மண்டபத்தில் ஒரு நிலையோ, ஒரு நிலையோ ஈசான மூலையில மூட்டருகில் ஈசமக மாயாண்டி மாயாண்டி இளைய மத வாங்குதாரே வாங்குதாரே, இளைய மத வாங்கியல்லோ வாங்கியல்லோ, உக்கு மூட்டு கருங்கலில கருங்கலில திருவாத்தி மூடரீல மூடரீல, ஈசமகன் சுடல ஐயா சுடல ஐயோ, வாங்கின கையோடு கையோடு உருவின வாளோடு வாளோடு, கிழக்கு முகமாக முகமாக கல்வன் கொண்டு போகாமல் போயிடாமல் போயிடாமல் காவல் காத்து வாரே வாரே, காவல் காத்து வாரே வாரே, வாளோடு கிழக்கு முகமாக முறுக்கு மீச முண்ட கண்ணும் முத்து போல் பல்லொழிவு. ஐயா எப்படி நிக்காரு, கல்வன் கொண்டு போகாமல் மாயாண்டி காவல் காத்து வருகிறார். மாயாண்டி காவல்னு சொன்னா காகம் பறக்காது கருங்குருவி லாந்தாது. ஆமையோ அந்த குட்டாரக்கரையில
அட்டம் சுளிக்காத அசல் காத்து வீசாது 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 முட்டைய போடுச்சு போடுவாரு. அம்மா அம்மா பகவதி வாசல்ல சுடல காவலுக்கு இருக்காரு, அப்ப என்ன நடக்க முடியுமா? அதானா உள்ளம் பறக்காது ஊர் குருவிலாந்தாது. பெயர் பட்ட காவலாக மாயாண்டி நிற்கும் பொழுது அந்த மலையாள சிமையில என்ன நடக்கு தெரியுமா? நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, காவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, வடமாலை பொழியும் நாடு, விளையும் நாடு, விளையும் நாடு, கரமிளகு காய்க்கும் நாடு, காய்க்கும் நாடு, மாதம் மூன்று மலை பொழியும் மலபொழி, மாதம் மூன்று மலபொழியும், வருடம் மூன்று பூவிளையும், பூவிளையும், வருடம் மூன்று பூவிளையும், கீர்த்தனைகள் செய்திடும் பசுக்களும் புலிகளும் ஓர்படி துறையில் நீராடும் சோறு கொண்டு அடைந்திரப்பாறு சுரணம் கொண்டு நெல் விளைப்பாறு அதிலே வயல் எல்லாம் நெல் விளையும் மரப்பு எல்லாம் வளர்ந்து ஒரு களமிருக்கு அப்பேற்பட்ட நாடதுதான் அந்தம் போனால் ஊராதியில சொல்லு சாலைய கரையிலேரு ஓராயிரம் ஓராயிரம் எட்டந்தேரு ஓராயிரம் ஓராயிரம் பிள்ளை தேரு ஓராயிரம் ஐயாயிரம் தரு நிறையில் அதில் ஒரு புலையனோட நூறு புலையனிலும் மூத்தவன் பெருமுலையன் நானூறு புலையனிலும் புலையனிலும் அண்டாமை பெரும் புலையன் பெரும் ஐநூறு புலையனிலும் புலையனிலும் அண்ணாவி பெரும் புலையன் பெரும் புலையல் அறநூறு புலையனிலும் புலையனுக்கோ அதிகார பெரும் புலையன் பெரும் புலையன் எழுநூறு புலையனிலும் எஜமங்காளி பெரும் புலையே எஜமான்காளி பெரும் புலையனுக்கு புலையனும் மனைவி புலக்கொடியுமாக அந்த மலையாள சீமை நந்தம் புனல் ஊருல ஆந்திரவாதினா மலையாளமே நடு நடுக்கும் அந்த அந்த அளவுக்கு தொழில் அவ்வளவு ஒரு கெட்டிக்காரன் தொழில கெட்டிக்காரம்னா எல்லாரும் நடுங்கத்தான் செய்வாங்க. அறகுற தொழில் இருந்தா யாரு பயப்படுவா? ஒருத்தன் பயப்பட மாட்டாங்க. மைய பையகத்தில் மாந்திரத்தில் மையு உண்டு
பொல்லாத பொல எனக்கு குண்டு மயிச்சு குண்டு வானத்தையே வில் வளைப்பா மணல அள்ளி கயிறு கரணாகத்தையர்வழிய மூச்சடகி பாய்ந்தான் முன்னூறு அடி நாவடகி நானூறு அடி ஆங்காரித்து ஆங்காரித்து ஐநூறு அடி காளி புலையன் வையகத்தில் வல்லவனாகவே மாந்திரத்தில் பொல்லாதவனாக வாழ்ந்து வருகிறான். அதோடு இந்த சிறப்பான புலவிருந்த காலத்தில் அந்த புனல் ஊராதி மாந்திரவாதி கேர நகலவை சின்ன தர பறக்க வைப்பா அம்மிகளை ஐநூற்று சொலவுகளை பறக்க வைப்பா நூற்று மூச்சடகி முன்னூறு அடி அவடகி ஆட்டாமை அடி ஆங்காரித்து ஐநூறு அடி சண்டாள பெரும்புலையே வாழாத பெண்களை வாழ வைப்பான். வாழ்ந்து வரும் பெண்களை வாழாமல் யாராத பெண்களை சேர வைப்பான். கணவனோடு சேர்ந்து வாழும் சேராமல் கருவ கருவழிப்பான். கண்ணி பெண்ணை உருவழிப்பான். வீட்டுக்குள்ள இருப்பவளை வீதிக்கு இழுத்திடுவான். வீதியில நிப்பவளை வீட்டுக்குள்ள இழுத்திடுவான். அறைக்குள்ள அம்பலத்தில் அம்பலத்தில் நிப்பவளை உலைய அறைக்குள்ள வல்லவனாகவே மாந்திரத்தில் பொல்லாதவனாக மாந்திரவாதி காளி புலைய அப்படி அருமை பெருமையோடு வாழ்ந்து வருகிறார். புலையனோடு புலையன் மனைவி அவதான் பெரும்புலையன் மனைவி புலக்கொடியா. மன்னவனும் தேவியும் மகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். கொண்டவனும் தேவியும் கூடி வாழ்ந்து கொண்டிருக்க காளி புலையனுக்கும் புலக்கொடிக்கும் அரும மகா ஒன்னே ஒன்னு கண்ணேகனு தவமிருந்து பிறந்த பிள்ளை அவதான் மாவிசைக்கு. மாவிசைக்குன்னு ஏன் பேர் வந்தது? காளி புலையனைக்கு சொந்த குலதெய்வம் குத்துப்பாறை இசக்கியம்மா. அந்த மாவிசைக்கியானவள் பிறக்கும் பொழுது தேக்கங்குத்தி மலை தெம்மல சருவுல கொட்டாரக்கர அரச மன்னர் ராமராஜா புலையனுக்கு ஏழு ஏக்கர். ஏழு ஏக்கர்னா பத்தரை குறுக்கமாச்சா? ஒரு சென்ட் கூட ஒழுங்கா தர மாட்டாங்க. ஒரு சென்ட் இருந்தாலே கையில பிடிக்க முடியல. அவன் பத்தரை குறுக்கம் வச்சிருக்காரு. ஏழு ஏக்கர்னா பத்தரை குறுக்கம். காக்காச்சி மலை விலையில பருத்தி ஓடு வாழ்ந்து வருகிறான்.
பருத்தி நல்லா பூவுல கண்ணுல பூ விழுந்திருக்கு. யார் கண்ணுல பூ விழுந்திருக்கு? பருத்தி கண்ணுல பூ விழுந்திருக்கு. பருத்தி கண்ணுல பூ விழுந்திருக்கோ. மாசூல் நல்லா இருக்கு. களை வெட்ட ஆள் வேணும். ஆள் கிடையாது. அடுத்தவளை கூப்பிட்டா இவன் வேலைக்கு ஆள் கூப்பிடுவான், சம்பளம் கொடுக்கவே மாட்டான். அதனால யாருமே இவனுக்கு வேலைக்கு வரமாட்டாங்க. அப்போ ஊருக்கு எசைஞ்சது பிள்ளையார் கோயில ஆண்டின்னு சொல்லுவதை மாதிரி மனைவிதான் நம்மளுக்கு எழிஞ்சவா. என்று மாந்திரவாதி காளி போலைய தன்னுடைய மனைவி ஆகிய புலச்சிய அன்போடு அழைத்தான். காரிய ஆகணும்னா நல்லா காக்கா பிடிப்பான். எம்மா என் தங்க பொண்டாட்டி புலக்கொடி, நம்மளுக்கு பிறக்கும் பிள்ளையின் யோகமோ என்னமோ தெரியல, மாசூல் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரே ஒரு தடவை உன் கைனால வந்து நீ களை வெட்டணும் நாள் செஞ்சன்னு வையு. நான் நாளைக்கு வர ஆளை கூப்பிட்டு வெட்டிக்கிடுவேன். நீ வந்து நாள் செஞ்சு வச்சுக்கோ, இந்த வருஷத்துல நமக்கு திரும்பி அடிக்கும். அவன் பார்த்தா புலக்கொடியா எப்பாவி சண்டாளா, நாம் 10 மாத கற்போம், ரொம்ப நாள் குழந்தை இல்லாம கர்ப்பவதியா இருக்கிறனே, நான் மலவிலைக்கு வந்தேனே, ஆனா என்னால் எப்படி ஐயா களை வெட்ட முடியும்? ஏய் புலக்கொடி, ஏ புலக்கொடியா, நீ என்னோடு இப்ப காக்காச்சு மலவிலை.